எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தமிழக நேர்களுக்கு வணக்கம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்தியா நமக்கு வந்து அடிப்படை உரிமைகளை கொடுக்குது அதுல ஒரு அடிப்படை உரிமை ஆர்டிகல் நைன்டீன் ஒன் சப் கிளாஸ் டி என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னா போக்குவரத்து உரிமை நம்ம இந்த தேசத்துக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற உரிமையை நமக்கு கொடுக்குது ஸோ இந்த பெருந்தொற்றுனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த உரிமையை ஓரளவுக்கு தடை பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இ பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த இ பாஸ் இருந்தால் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டை விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் போக முடியும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வராங்க இது காரணம் என்ன அப்படின்னா இந்த கொரோனா டைம்ஸில் ட்ராக் பண்ணுறதுக்கு ஆட்களை ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த தொற்றோட பரவல் இருக்குது பார்த்தீங்களா அதை குறைக்கிறதுக்கு வேண்டி இந்த முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இ பாஸ்னால என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்மையிலேயே இந்த இ பாஸ் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது இதனால் பிரச்சனைகள் என்ன மக்கள் பொதுஜன மக்கள் வந்துட்டு இதை பற்றி என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அரசியல் தலைவர்கள் இதை பற்றி என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க மற்ற மாநிலங்கள் இதை எப்படி டீல் பண்ணுது நம்ம மாநிலம் இனி என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்க்கறது தான் இந்த காணொலியோட நோக்கம் எப்பவுமே இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும்போது சில புள்ளி விவரங்களோட பேசணும் ஸோ நான் உங்களுக்கு சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன் இது வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உண்டான புள்ளி விவரங்கள் இதை கொஞ்சம் ஏப்ரல்ல இருந்து திருச்சியில் எவ்வளோ அப்ளிகேஷன் இ பாஸ் அப்ளிகேஷன் பொதுவான விஷயங்களுக்கு ஜென்ரல் விஷயங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு இதில் எத்தனை இ பாஸ் கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்ளிகேஷன் கிராண்ட் பண்ண ஐம்பது சதவீதம் கூட இல்லை ஐம்பது சதவீதம் கூட இ பாஸ் கிராண்ட் பண்ணப்படலை அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்காக தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக எத்தனை இ பாஸ் அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா இருபதாயிரத்தி முப்பத்தி நாலு அப்ளிகேஷன் வந்திருக்கு அதில் எத்தனை அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு அப்ளிகேஷனை ஓகே பண்ணி பாஸ் கொடுத்துருக்காங்க நாலில் ஒரு பங்கு மட்டும்தான் ஓகே பண்ணியிருக்காங்க இதுதான் இங்கே இருக்கிற நிலவரம் அப்போ மக்களுக்கு என்னெல்லாம் இதனால் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் மேரேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மேரேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மேரேஜில் வந்து ஐம்பது பேர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐம்பது பேரும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பக்கத்துலையாக இருப்பாங்க எல்லாம் தூரமாக இருப்பாங்க அது மட்டும் கிடையாது மேரேஜில் யாரை நான் கூப்பிடணும் ரிலேட்டிவ்ஸை மட்டும் பிளட் ரிலேட்டிவ்ஸை மட்டும் கூப்பிடணுமா இல்லை எனக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணது பிளட் ரிலேட்டிவ்ஸை விட ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்குது பார்த்தீங்களா அது இந்த விஷயத்தில் இல்லை ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது மேரேஜ் அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது பேர் வந்து இந்த இன்விடேஷன் கார்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஐம்பது பேரை கூப்பிட்றோம் அந்த ஐம்பது பேரோட பேரும் அந்த இன்விடேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வருது இது நான் வந்துட்டு டேட்டா எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் சொல்லலை என்னோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த கொரோனா காலத்தில் தான் நானும் கல்யாணம் பண்ணேன் அப்போ இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதோட ரீசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எதுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அது சம்டைம்ஸ் க்ளியராக ஸ்பெசிஃபை ஆகாது சம்டைம்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க நேம் நாட் டேர் அப்படி இந்த நேம் நாட் டேர் இன் த இன்விடேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அது எப்படி நம்ம எல்லாரோட நேமும் இன்க்ளூட் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது அந்த நேமை இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் கூட சம்டைம்ஸ் இ பாஸ் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இதனால் என்னெல்லாம் அவலநிலை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற பொண்ணு தமிழ்நாட்டில் இருக்கிற பையன் பார்டரில் நின்று ரெண்டு போலீஸும் சேர்ந்து நின்று கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க எப்படி வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்திருக்கு அது மட்டும் கிடையாதுங்க நிறைய இடத்துல வீடியோவில் தாலி கட்டுறாங்க இது எப்படி இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலே அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெத்துக்கு அதாவது சாவுக்கு வந்துட்டு இ பாஸ் கிடைக்கிறதும் ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலையாக தான் இருக்குது காரணம் என்னென்னா நிறைய கேசஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு தந்தை இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் இ பாஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அது வந்துட்டு இ பாஸ் வர்றதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார் ஸோ நம்ம போலீஸ் அதிகாரிகள் நிறைய நண்பர்கள் வழியில் இவர் கேட்ட இவர் இந்த ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாம் காட்டதுனால அவங்க வந்து கரிசனம் காட்டி அவங்க விட்டுருக்காங்க பட் இவர் போய் சேர்ந்து அடுத்த நாள் காரியம் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் இ பாஸ் ரிஜெக்ட்ன்னு வருது ஸோ அவரோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு பர்சனல் ட்ராமா இருக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்னால் அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கலாம் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் லைசன்ஸ் ராஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருந்தது இது என்ன லைசன்ஸ் ராஜ் அப்படின்னா ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸ் நம்ம ஏறி இறங்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் அவங்க எல்லாம் ஓகே பண்ணி ரெட்டே பேசமெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம கேட்ட அந்த ஓகே அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வரத்துக்குள்ளே அவனுக்கு மண்டகாஞ்சி போயிடும் பட் அந்த ஒரு டிலே இருக்குது பார்த்திங்களா அந்த டிலேனால் நிறைய பேர் தொழிலே ஸ்டார்ட் பண்ண முடியல இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இ பாஸ்னால பர்சனல் டொமைன்லேயும் இந்த விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னா வெறும் என்னோட போக்குவரத்துக்கு வரத்துக்கு வேண்டி நான் அகெயின் கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்க வேண்டியிருக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க இ சர்வீசஸ்லன்னு சொல்கிறாங்க பட் அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் இட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் அங்கேயும் போய் நம்ம நின்று வெயிட் பண்ணி தான் இதை வாங்க வேண்டிய நிலைமை இருக்கு இதுக்கு எதிர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய சங்கங்கள் அவங்களோட குரலை எழுப்பியிருக்காங்க உதாரணத்துக்கு தமிழ்நாடு அனைத்து கால் டாக்ஸி உரிமையாளர்கள் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயா இப்போ உண்மையை சொன்னால் இ பாஸ் கிடைக்க மாட்டேங்குது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் இந்த விஷயத்தை சப்மிட் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே மோசமாக இது ஹேண்டில் பண்ணப்பட்டுதான் என்னால் கிடையாது உதாரணத்துக்கு ஈரோட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஈரோட்டில் இருந்து நிறைய தொழிலாளிகள் திருப்பூர் ஆலைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த தொழிற்சாலைக்கு போய் வேலை செஞ்சு டேரக்ட் டெய்லி வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த போக்குவரத்துக்கு வந்து இ பாஸ் வாங்குறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது ஸோ அங்கே கலெக்டர் உடனே வந்துட்டு இன்டர்ஃபியர் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரீஎம்டிவ் வீக்லி கம்பைன்டு இ பாஸ் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நான் ஒரு தொழிற்சாலையை நடத்துனேன் எனக்கு ஒரு நூறு தொழிலாளிகள் டெய்லி வேலைக்கு வந்து போகணும் அப்போ நான் அந்த உரிமையாளராக என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட ஒரு வாரத்துக்கு முதல்லையே இந்த இ பாஸை வாங்கி வச்சிடுவேன் அதை வந்துட்டு என்னோட எம்ப்ளாயஸ்க்கு கொடுத்துருவேன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ட்வீக்கெல்லாம் சில இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சுன்னா லேபரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போய் இருக்கிறோம் அதனால நாங்க வந்து போர்க்குரல் எழுப்புவோம் அப்படிங்கிற இன்டிகேஷன்லாம் ஸ்டேட் ட்ரேட் யூனியன்ஸ் தெளிவா குடுத்துட்டாங்க அப்போ இந்த நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தானா மற்ற ஊர்லலாம் கிடையாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா என்னைக்கு மோடி அவர்கள் அன்லாக் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போ வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னார் அதில் ஒன்று என்ன சொன்னார்னா இ பாஸ் இனிமேல் மேண்டேட்டரி கிடையாது இனிமேல் அது கம்பல்சரி கிடையாது ஸோ இப்போ அந்த பால் வந்து ஸ்டேட்ஸோட கோர்ட்டில் இருக்குது ஸ்டேட்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உடனே தெலுங்கானா அஸ் வெல் அஸ் கர்நாடகா வந்து இந்த இ ப்ரொசீஜர் நாம்ஸ் இந்த இ பாஸ் நாம்ஸை கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் கேரளாவும் ஆந்திராவும் இந்த நோ நாம்ஸை வச்சுருக்காங்க தமிழ்நாடும் வச்சிருக்கு ஆனால் ஆந்திராவில் பாருங்கள் எப்போ இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு கூட்டம் கூட்டமா மக்கள் போய் வந்து இந்த செக் போஸ்ட்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் மோடி அவர்கள் சொல்லிட்டார்ல அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு ஸோ அந்த கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரொவாக்டிவாக ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா உடனே ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க ஏபி ஸ்பந்தனா ஸ்கீம் அப்படின்ட்டு அது என்ன அப்படி பண்ணுதுன்னா இப்போ நீங்கள் செக் போஸ்ட்டுக்கு போகிறீங்க உங்க வேலையாக நீங்கள் போயிட்டே இருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் உங்க இருக்கு உங்ககிட்ட இருக்குது இ பாஸ் அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்னா அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு இ பாஸை வாங்கிட்டு போகலாம் உங்களோட ட்ராக்கிங் அவங்க பண்ணிப்பாங்க ஸோ இது ஒரு வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயம் காரணம் என்னென்னா நிறைய மக்கள் அவசரத்தில் நிறைய மக்கள் எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி போயிடுறாங்க அப்போ அவங்க நடு ரோட்டில் நின்று ஒரு கஷ்டமான நிலமையில் இருக்கிறத பார்த்து புரிஞ்சுட்டு அந்த கவர்மெண்ட் இந்த ஆக்டிவ் டிசிஷனை எடுத்திருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா அதுவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் டெக்ஸ் சேவியாக இருந்தால் கொஞ்சம் இந்த டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம் எப்படி அப்லோட் பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் காரணம் என்னென்னா நம்ம ஊரில் டிஜிட்டல் லிட்ரஸி இருக்குது பார்த்திங்களா இந்த டிஜிட்டல் டிவைட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் நகர்புறங்கள்லேயும் அப்புறம் வந்து கிராமப்புறங்கள்லையும் இதோட கனெக்டிவிட்டி இஷ்யூவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது யாருக்கெல்லாம் இந்த மொபைல் ஃபோன் பெனிட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நகர்புறங்களில் ஜாஸ்தியாக இருக்கும் கிராமப்புறங்களில் கம்மியாக இருக்கும் இருக்கும் ஸோ அங்கேயும் ஒரு டிவைட் இது கொண்டு வருது ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படின்னா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்து பண்ணுவாங்க நிறைய இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா வயதான மூதாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தேவையான இந்த இ பாஸ் வசதிகள் அவங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் அங்கே வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த அப்ளிகேஷனில் சரி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு அது ரிஜெக்ட் ஆகிடுச்சி ஏன் ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு காரணம் எனக்கு கிளியராக தெரியல அதனால் நான் திருப்பி எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கால் சென்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் சரி வெகுஜன மக்கள் நிறைய பேர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணதும் என்ன அப்படின்னா அந்த கால் சென்டர் நான் ரெஸ்பான்சிவாக இருக்குது அங்கே ஃபோன் போட்டால் எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அடுத்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஊழல் கரப்ஷன் இதை வந்து நான் சொல்ல டேட்டா இல்லாமல் சொல்ல இதெல்லாம் வந்துட்டு ஹைகோர்ட்டே நோட்டீஸ் பண்ணியிருக்கு காக்னிசன்ஸ் எடுத்திருக்கு அதாவதுங்க இந்த மிடில்மேன் இடைத்தரகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த இந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க அப்புறமா வந்து இந்த மல்லிகை கடை வச்சிருக்கவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு தனி பிஸ்னஸாக வச்சு உனக்கு இ பாஸ் வேணுமா நான் வாங்கி தரேன் அப்படின்ற அளவுக்கு போய் நடுவில் இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு இ பாஸ்க்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு தனி மைக்ரோ எக்கானமியே ஆகிக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு கேஸு மெட்ராஸ் டிவிஷன் பெஞ்சுக்கு போகும்போது ஜஸ்டிஸ் கருணாகரன் ஜஸ்டிஸ் வி வேலுமணி அவர்கள் ஹானரபிள் லார்ட்ஷிப்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவரோட அவங்களோட அப்சர்வேஷன் கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அஃபிஷியல்ஸ் ஆர் பென்ட் அப்பான் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஈவன் இன் தீஸ் டைம்ஸ் இட் இஸ் வெரி ஷாக்கிங் டு நோ த பிரசன்ஸ் ஆஃப் சச் கட் த்ரோட் கரப்ட் அஃபிஷியல்ஸ் இன் த சிஸ்டம் தே ஆர் லைக் த குருவல் ப்ளட் தர்ஸ்டி வல்ஸ் அண்ட் சுட் பி டெல்ட் வித் ஐஎன்ஃபிஷ் இதில் மாண்புங்க நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் கூட சில அஃபீஷியல்ஸ் சில அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி பிளட் தேர்ஸ்டி உல்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க இது வந்து கண்டனக்குரியது இவங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா ஹைகோர்ட்டோட டிவிஷனல் பெஞ்ச் ரெண்டு ஜஸ்டிசஸ் சொல்கிறாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஊழல் நடக்குது அதனால தான் வந்துட்டு ஹைகோர்ட்டே இதை பற்றி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் மட்டும் கிடையாதுங்க போலீஸ் இதை சம்மந்தமாக எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் மூணு பேர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இதெல்லாம் இந்த காலத்தில் இன்னும் ப்ளோ அப் ஆகிறது காரணம் என்னன்னா இப்போ அட்மிஷன் காலங்கள் டுவெல்த்தோட ரிசல்ட் வந்துருச்சு எல்லாரும் அட்மிஷன் வாங்க போகிறாங்க சரி கவர்மெண்ட் காலேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு நீங்கள் இ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டிஜி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் ஒன்றும் நேராக வர தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட பிரைவேட் காலேஜஸ் நிறைய பேர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸும் ஸ்டூடண்ட்ஸும் நேராக வரணும் அப்படிங்கிற டிமாண்டை வைக்கிறாங்க ஸோ இங்கேயும் பெரிய க கஷ்டமாக இருக்குது நிறைய பேரோட கல்வி வாய்ப்பு போகிற பயம் கூட இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளோட அரசியல்வாதிகள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதை பற்றி அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இ பாஸ் மூலயமா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கரப்ஷனோட கதவுகளை திறந்துட்டீங்க மக்களோட போக்குவரத்தை மூடிட்டீங்க ஒரு கதவை திறந்துட்டீங்க இன்னொரு கத கதவை மூடிட்டிங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதில் என்ன நியாயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில நியாயம் இருக்குது அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பிஜேபி அதாவது ஆளும் கட்சி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவோட பார்ட்னராக இருக்கிற பிஜேபியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இ பாஸ் வந்துட்டு கொஞ்சம் தளர்த்தணும் இதை யார் சொல்கிறா அப்படின்னா பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடண்ட் திரு எல் முருகன் அவர்கள் சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இ பாஸை கொஞ்சம் நம்ம தள்ளி வைப்போம் இது கொஞ்சம் தேவையில்லாத விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு முருகன் அவர்களும் சொல்கிறார் ஸோ பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து ஒரே கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா கட்சி அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து தான் ஆகணும் ஏன்னா சமீப காலத்தில் விவிஐபி அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் கூட இந்த இ பாஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்துட்டு அவரோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வேண்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு ஸோ உடனே தமிழ்நாடு மீடியா ஃபுல்லாக என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா இ பாஸ் எங்கே இ பாஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு அவர் வந்து இ சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு இதே மாதிரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஸ்டிக் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தப்பறவும் இந்த என்டையர் மீடியா என்ன கேட்டுச்சு இ பாஸ் எங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய இடத்துல இந்த விவிஐபிஸும் இ பாஸ் இல்லாமல் போறாங்க அப்படிங்கிற சர்ச்சையும் எழுது வாங்குறது ஒரு பெரிய தலைவலி தாங்க ஆனால் காசு இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறவங்க இல்லை அதிகாரத்தில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இ பாஸ் வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியுது வாட் இஸ் வே இதுக்கு என்னதான் இ பாஸ் அப்படிங்கிறது எதுக்காக மெயினாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா யார் எங்கேருந்து எங்க போறாங்க இன்கேஸ் அவங்களுக்கு கொரோனா தொற்று வந்துருச்சுன்னா நம்ம அவங்களால ட்ராக் பண்ண முடியுமா அதுக்காக தான் இந்த இ பாஸ் உருவாக்குனாங்க ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய இடத்துல சொல்லிடுச்சு நீங்க கொரோனாவை பார்த்து பயந்துக்கு தேவையில்லை நம்ம வந்துட்டு அதை அது கூடவே வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு ரூலிங் கவர்மெண்ட் நிறைய இடத்துல ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த இ பாஸ் இருக்கு பார்த்தீங்களா நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க ஆனா அந்த இ பாஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க எப்படி பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசம் இருக்கோ பெயில் இஸ் அ நாம் அண்ட் ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேஸில் தான் ஜெயிலில் தூக்கி போடணும் எல்லாம் பெயில் கொடுத்துடணும் அந்த மாதிரி இ பாஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது வஸ்ட்டு கேஸாக இருக்கணும் ஆனால் கொடுக்கறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கொடுத்துடணும் காரணம் என்னென்னா அது அவனோட அடிப்படை உரிமை இப்போ எல்லாத்துக்குமே காரணம் கவர்மெண்ட் சொல்கிற காரணத்தை கேட்டு மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அது ப்ராப்பராக போய் மக்கள்கிட்ட சேராது ஸோ நீங்கள் இ பாஸ் வச்சுக்கோங்க ஆனால் அதை கொஞ்சம் தளர்வு படுத்துங்க அது மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக போய் சேர்கிற மாதிரி வைங்க எத்தனை பேர் இப்போ நூறு பேர் அப்ளை பண்ணாங்கன்னா தொண்ணூறு பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு ஒரு பத்து பேருக்கு ரிஜெக்ட் பண்ணால் கூட அது ஒரு அர்த்தம் இருக்குது பட் இப்போ நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற ரேஷியோ பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ஃபிஃப்டி பர்சென்ட்க்கு கிட்ட நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க இதனால் இந்த கொரோனா டைம்ஸில் அவன் நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமில் இருக்கான் இந்த தொழில் இல்லை எக்கனாமி டவுனாக இருக்குது இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் தூக்கி பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை தளர்வு படுத்தணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கழுத்து இந்த கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் பண்ணக்கூடிய இந்த கரெக்ட் வேலை வகைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த ஊழல் இது வந்து பிணந்தினி கழுகுகள் பண்ணக்கூடிய வேலைகள் ஏன்னா ஒருத்தன் தர்ம சங்கடத்தில் இருக்கான் அவனுக்கு வேறு வழியே இல்லை காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் பண்ணதான் செய்வான் ஆனால் இங்கே காசு வாங்கக்கூடிய ஆட்களை நீங்கள் தயவு செய்து ஸ்ட்ரிக்டஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் கூண்டாஸ் போடுங்க நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் யார் யாருக்கோ போடுறீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ நாள் எடப்பாடி கவர்மெண்ட் வந்து அருமையாக கொரோனாவை ஹேண்டில் பண்ணிச்சு இவ்வளோ ஒரு பெரிய த்ரெட் இருந்தால் கூட ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா ஹேட்ஸ் டு யூ அதே மாதிரி இனிமே இந்த கொரோனாலேருந்து நம்ம வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்போது வெளியே வந்த பிறகு ஒன்றுமே இல்லாமல் நம்ம நிற்கக்கூடாது வெளியே வந்த பிறகும் நம்மளோட வாழ்வாதாரம் பாதிக்காம நம்ம கொண்டு போகிறதுக்கு அந்த பேலன்சிங் ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது அப்படின்னு நம்புகிறோம் பட் இந்த பாப்புலர் டிமாண்டுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் செவிஸ் ஆச்சுதுன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க இந்த கொரோனாவிலேருந்து நம்ம அருமையாக வெளியே வந்து மறுபடி நம்மளோட டெவலப்மெண்ட் பாதையிலேருந்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் கவர்மெண்ட் இந்த இ பாசை கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுன்னா நிறைய பவரை கொண்டு வந்து இதில் வச்சு ரெக்ரூட் பண்ணி எப்படி ஆந்திராவில் பண்ணாங்களோ அதே மாதிரி நிறைய பவரை கொண்டு வந்து இதில் ரெக்ரூட் பண்ணி இந்த விஷயத்தை மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா மக்களும் ஹாப்பியாக இருப்பாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த கொரோனாவை ஈஸியாக ஃபைட் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அண்ட் ஜெயிச்ச பிறகு நம்ம வந்துட்டு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருக்காது நம்ம நார்மல் லைஃப் கொஞ்சம் ஈஸியாக தான் என்னோடய தாழ்மையான கருத்து இணைந்திருந்ததுக்கு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் Hey!